நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ. இவரும் நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இல்லைனா பிரீமியம் வீடியோ நேயர்னு நினைக்கிறேன். இந்த ஜாதகத்திற்கு பலன் கேட்டவர் பையனுடைய வயது 19 வயது பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டார். 8 சனி. அடிக்கடி நான் சொல்றேன், 8 சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லுகிறேன். எங்கே எந்த விதியை எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தயக்கங்கள் வரும்னு சொல்றேன். ஆயுள் என்பது சனியையும் 8 அதிபதியையும் லக்னாதிபதியையும் லக்னத்தையும் பொறுத்தது. ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 வருஷம். அப்போ அந்த 120 வருஷத்தில் 10 வருடம் 20 வருடம் யாருமே 120 வருஷம் இருக்கிறது இல்லை. 90-95 வயது வரை ஒரு நம்மில் ஒரு 10-20% பேர் இருக்கிறோம். ஒரு 5-3% 100 வயதிற்கு மேலே தாண்டுறாங்க. ஒருவர் பெரும்பாலும் ஒரு 60% பேர் ஒரு இப்போ நம்ம ஆரோக்கியமான சூழல்கள் வந்தவொடனே, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 60 வயசே பெரிய வயசு. அரசன்லாம் 35-40 வயசில் குத்துப்பட்டு வெட்டுப்பட்டு யுத்தத்தில் சட்டம் ஒழுங்கு இல்லாத காலகட்டங்களில் ஆண்கள் மிக குறுகிய வயதில் இறந்து போவது, யுத்தத்தில் இறந்து போவது, இதெல்லாம் தாண்டி இப்போ 65 75 வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 75 வயது அப்படிங்கிறது ஒரு நிதானமாக ஒரு 60% பேர் வாழக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு 20-30% பேர் 85 வரைக்கும் போகிறோம். ஒரு 10% பேர் 90 வயது தாண்டுகிறோம். இப்போ இந்த ஆயுள் அமைப்புகளில் ஆயுர்தாய கணிதங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எண்களாக செய்யக்கூடிய எந்த விஷயமும் ஜோசியத்தில் ஒத்துவராது. இப்போது இவருக்கு புதன் அந்தரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விருச்சிக லக்னத்திற்கு ஆகாத வரவே கூடாத புதன் தசை, புதன் புத்தி, புதன் அந்தரம்னு சொல்லுவேன். இங்கே புதன் தசையில் அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதனுடைய தசையில் பொதுவான மாரகாதிபதி, ஸ்திர லக்னத்திற்கு 3 குடையவர் குறிப்பிட்ட மாரகாதிபதி, ஆனால் 2 குடையவர் இன்றைக்கும் பொது மாரகாதிபதி. 2-7 குடையவர், 7 இடத்தை விட 2 இடம் தான் மாரகஸ்தானம். 2 குடைய பொதுவான மாரக அதிபதியான குருவின் புக்தியில் மீண்டும் உள்ளுக்குள்ளே அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதனின் அந்தரம். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சமோட கோட்பாடுகளை நிரூபிக்கின்ற இன்னொரு ஜாதகம். நீங்கள் உங்கள் நேயர் தான் நானும் 8 சனி இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட கேட்குறேன். சரி, நான் கொஞ்சம் புரிய வச்சேன். 8 சனி இருப்பது, இவருக்கு 19 வயசு ஆயிடுச்சு. ஒரு நிலையில் மிகப்பெரிய அளவில் சில விஷயங்களை சொல்கிறேன். லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், லக்னம் வலுவாக இருக்க வேண்டும், ஆயுள் காரகனாகிய சனி வலுவாக இருக்க வேண்டும், ஆயுள் ஸ்தானாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், ஆயுள் ஸ்தானம் என்கின்ற 8 இடம் வலுவாக இருக்கணும். இங்கே ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் சனி. இந்த சனி 8 இருப்பது இவர் 80 வயது வரை வாழ்வதற்கான அமைப்புகளை கொடுக்குமா அப்படின்னு பார்த்து விட்டால், இப்பொழுது அக்காவிற்கு சூரிய திசையில் சனி புக்தி 9/5/2022 முதல் 21/4/2023 வரை, இன்றைக்கு தேதி April 11, இன்னும் 10 நாட்களுக்கு இவருக்கு திரையில் தெரிகின்ற உடன் பிறந்த சகோதரிக்கு சூரிய திசையில் சனி புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் எவ்வளவு அபாரமான விஞ்ஞானம்ன்றதை பாருங்க. கடவுள் எப்படியெல்லாம் சில விஷயங்களை நம்மோடு அப்படியே மறைத்து வைத்து, பரம்பொருள் எப்படியெல்லாம் மறைத்து வைத்து விளையாடுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரண அமைப்புகளாக சில நிலைகளை நிச்சயமா சொல்லுவேன். பரம்பொருள் எப்படிலாம் இது பண்ணுறார். ஒரு ஜாதகத்தில் உடன் பிறந்த சகோதரன், இளைய சகோதரன் சகோதரியை குறிக்கக்கூடிய பாவகம் 3 பாவகம். சரியா, சூரிய திசையில் சனி புக்தியும் சனி திசையில் சூரிய புக்தியும் வரவே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். சில நேரங்களில் ரெண்டுமே வேலை செய்யாதுன்னுவேன். இங்கே பாருங்கள், துக்கத்தை குறிக்கக்கூடிய 6 பாவகத்தில் பாக்கியத்தை குறிக்கக்கூடிய பாக்கியாதிபதியாகிய சூரியன் துக்கத்தை குறிக்கக்கூடிய 6 இடத்தில்
போய் மறைஞ்சு சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்து, பரிவர்த்தனையான சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்து, அவருக்கு ஆகவே ஆகாத சனி மூன்றாம் அதிபதியாகி சனி கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார்.